இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். 5 வருஷமாக என் கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குற நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு என்கிட்ட இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டது. ஏனென்பா, இன்றைக்கி தொடர்ந்து பல வருஷங்களாக ஹிந்தி நீங்கள் எதிர்த்துட்டே இருக்கீங்களே, ஹிந்தி நம்மளோட நேஷனல் லாங்குவேஜ் தானே, ஹிந்தியை படிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டால் உங்களுக்கு நல்லது தானே, இருந்தும் ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்டது. அதுக்கு நான் பதில் சொன்னேன், நண்பா, ஹிந்தியை எப்போவுமே தமிழர்கள் எதிர்த்ததில்லை. 1923 இங்கே ஹிந்தி சபா வரைக்கும் இருந்துச்சு, யாரும் ஹிந்தியை எதிர்க்கலை. ஆனால் ஹிந்தி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம். ஹிந்தி திணிப்புக்கும் ஹிந்தி எதிர்ப்புக்கும் என்ன வித்தியாசம், பெருசாக ஒன்றும் இல்லையான்னு கேட்டப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒருத்தன் விருப்பப்பட்ட ஒரு விஷயத்த செய்கிறதுக்கும் அவன் மேலே அதை திணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னுபா. சரி, ஓகே, இப்போ நீங்கள் 5 வருஷமாக இதே தமிழ்நாட்டில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க. இன்றைக்கு வரைக்கும், என்றைக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்களோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்கிட்ட தமிழை பேசுனது கிடையாது, இங்கிலீஷை தான் பேசிகிட்ருக்கீங்க. ஏன் ஒரு தேசத்துக்குள்ளே, ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே, ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் ஏன் தமிழை கற்றுக்கல, உங்கள்கிட்ட வந்துட்டு ஹிந்தியில் தானே தெரியும், தமிழ் தெரியாதுல, எப்படி நீங்கள் இங்கே மேனேஜ் பண்ணுவீங்க நீங்கள் வந்தீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், எனக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமே, ஹிந்தி என்னோடய மதர் டங், இப்போது இங்கிலீஷ் வந்து காமன் லாங்குவேஜ், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசும்போது இங்கிலீஷில் தான் பேசுகிறேன், இப்போது மற்றவங்கள்கிட்ட பேசும்போது இங்கிலீஷில் பேசுவேன், ஸோ எனக்கு தமிழ் தேவைப்படலை அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த இடத்துல ஒரு விஷயம், அப்படி பார்க்கும்போது தமிழ் என்னோடய தாய்மொழி, தமிழ் எனக்கு நல்லா தெரியும், அது போக ஆங்கிலம் எனக்கு தெரியும், இங்கிலீஷை நான் கற்றுருக்கேன், ஸோ உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணவும் எனக்கும் இங்கிலீஷ் மட்டும் இருந்தால் போதுமே, அப்புறம் ஏன் நான் ஹிந்தியை படிக்கணுன்றது கட்டாயம் அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் அதுக்கு சொன்னார், நம்மளோட ராஷ்ட்ரிய பாஷா, அதாவது நம்மளோட நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி தானே, அப்போ ஹிந்தி ரொம்ப கட்டாயம் இல்லையே. அப்போது நான் ஒரு கேள்வி கேட்டேன், நண்பா, ஹிந்தி நம்மளோட நேஷனல் லாங்குவேஜ்னு எங்கேயாவது டிக்ளேர் பண்ணதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. இல்லை, ஆனால் பொதுவாக ஹிந்தி தானே நிறைய பேர் பேசுகிற மொழி. நண்பா, நிறைய பேசுகிற மொழின்னு ஹிந்தி கிடையாது, ஹிந்தி இந்தியாவில் மட்டும்தான் பேசப்படுது, ஆனால் தமிழ், சிங்கப்பூர், மலேசியா, கனடா இந்த மாதிரி பல நாடுகளில் அலுவல் மொழியாகவே இருக்குது. அதனால் தமிழ் வந்து எந்த இடத்துலையும் குறைஞ்சி போயிடலை. சரி, ஓகே, இதையெல்லாம் விட்டுருவோம் நண்பா. இன்னொரு கேள்வி, இப்போது நீங்கள் உங்கள் ஊரில் உங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்க, அங்கே உங்களுக்கு ஹிந்தி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் நீங்கள் கட்டாயமாக படித்து தான் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? அது எப்படி நான் கட்டாயமாக படிக்க முடியும், எனக்கு தான் ஹிந்தி தெரியும், என் மதர் டங், நான் ஹிந்தியில் தான் படிப்பேன், அப்படி இல்லையா எனக்கு செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்குது, அப்புறம் ஏன் நான் தமிழை படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டால், அதே கேள்வியை நான் திருப்பி உங்ககிட்ட கேட்குறேன், என்னோடய தாய்மொழி, செம்மொழி தமிழ் என்கிட்ட இருக்குது, அது போக உங்களை மாதிரி அதர் ஸ்டேட்ஸ், அதர் கண்ட்ரி பீப்புள் கூட கம்யூனிகேட் பண்ண என்கிட்ட இங்கிலீஷ் இருக்குது, இருந்து நான் ஏன் ஹிந்தி கற்றுக்கணும், அப்படியே ஹிந்தி கற்றுக்கணும்னா கூட அது என்னோடய ஆர்வமாக மட்டுமே இருக்கணுமே தவிர, என்னோடய 3ம் லாங்குவேஜாக, அதாவது 3ம் மொழியாக நீங்கள் எங்கள் மேலே அதை திணிக்கிறதுக்கான வன்மம் என்ன, காரணம் என்ன? இப்போது செகண்ட் லாங்குவேஜ் மேக்ஸிமம் இப்போது ஹிந்தி பீப்புள்கிட்ட ஹிந்தி மட்டும் தெரியும், செகண்டரி லாங்குவேஜாக இங்கிலீஷ் தெரியாது. ஸோ நீங்கள் இங்கிலீஷை கற்றுக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது, அதே மாதிரி தேர்ட் லாங்குவேஜாக எங்கேயாவது வெளில வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் எங்கள் தமிழ்நாட்டில் தமிழும் நல்லா பேசுகிறாங்க, இங்கிலீஷ் அதை விட இப்போ நல்லா பேசுகிறாங்க. ஏன்னா என் தாய்மொழியே பாதித்துன்னு நாங்கள் தண்ணியை குடித்தாச்சு, இருந்தும் இங்கிலீஷை நாங்கள் நல்லா பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது உங்களோட ஹிந்தியை நாங்கள் ஏன் இன்னும் தூக்கி பிடிச்சி தொங்கணும்? முன்னாடி 1923 ஆரம்பித்த இந்த போராட்டம் கிட்டத்தட்ட இன்னைக்கு வர நடந்துட்டுருக்கு. நண்பா, இன்னொரு விஷயம், நம்ம இந்திய ஒருமைப்பாடு, அதாவது பழையன கண்காட்சின்னு நம்ம புத்தகத்தை சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம், இங்கே பல மொழி இருக்குது, பணம் பல இனம் இருக்குது, ஆனால் நம்ம எல்லோரும் இந்தியர் அப்படின்ற ஒருமைப்பாட்டோடு இருக்கிறது தான் உலக அரங்கில் நமக்கான அடையாளம். அப்படி பார்க்கப்படும்போது ஒரே நாடு ஒரே மொழி இப்போ ரொம்ப அவசியமான விஷயமான்றது என்னோடய மிகப்பெரிய கேள்விக்குறி நண்பா. அடுத்தது, நீங்கள் சொன்ன மாதிரி ஹிந்தி நம்மளோட ராஷ்ட்ரிய பாஷா, நேஷனல் லாங்குவேஜ்னு சொன்னீங்க, அது மிகப்பெரிய தவறு நண்பா. நம்மளோட தேசத்தோட அலுவல் மொழி, அதாவது அலுவல் மொழியாக மட்டுமே ஹிந்தி இருக்கே தவிர நேஷனல் லாங்குவேஜ், ராஷ்ட்ரிய பாஷாவாக ஹிந்தி கிடையாது. எந்த மொழியும் இன்னும் நம்மளோட நேஷனல் லாங்குவேஜாக டிக்ளேர் பண்ணப்படலை. இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு மொழிக்கும் அதுக்கான பண்பாடு, கலாச்சாரம், அதுக்கான இலக்கியம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு மொழியை கொண்டு வந்து திணிக்கிறது ரொம்ப தவறான விஷயம் நண்பா. அதையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கடுத்து கடைசியாக ஒரு விஷயத்த சொன்னேன், முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி பல வருஷங்களாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம், ஹிந்தி வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போலாம் என்ன காரணம் இருந்துச்சு, ரொம்ப அழுத்தமான காரணம் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, ஹிந்தி உள்ளே வந்ததுக்கப்புறம் ஹிந்தி மட்டுமே வழக்கு மொழியாக இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து தமிழ் மொழி காணாமல் போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. இதனால தமிழை நாங்கள் காப்பாற்றணும், தமிழை நாங்கள் தூக்கி பிடிக்கணுன்றதுக்காக ஹிந்தியை வந்துட்டு திணிக்கிறதை எதிர்க்கிறோம், ஹிந்தியை எதிர்க்கல, ஹிந்தி திணிக்கிறதை எதிர்க்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது என்னோட கேள்வி இன்னொரு விஷயம், இன்றைக்கி இந்த டிஜிட்டல் இந்தியாவாக மாறிட்டு இருக்கிற நம்மளோட நவீன இந்தியாவுக்கு
ஒரே ஒரு மொழி, அதாவது இந்த ஹிந்தி ஒரு மொழின்றது ரொம்ப அவசியமா? இதுதான் நம்மளை ஒன்றிணைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? மொபைல் ஆப்ல இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு சாதாரண ஸ்மார்ட் போன்ல ஒரு அப்ளிகேஷன்ல நீங்க ஒரு லாங்குவேஜை இன்புட் பண்ண, அதாவது ஒரு லாங்குவேஜ்ல நீங்க பேசுனீங்கன்னா அந்த லாங்குவேஜ் இன்னொருத்தங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல கன்வெர்ட் ஆகி அவங்க ஈஸியா அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு போட்ட பிரச்சனைகள், அன்னைக்கு வந்த பிரச்சனைகள் கூட என்ன எதுனாலன்றது முழுக்க தெரியாது என்னோட வயசுக்கு. இப்போ இந்த டெக்னாலஜியை புரிஞ்சிக்க முடிகிற நம்மளால இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது மட்டும் நல்லா புரியுது. அதனால ஹிந்திக்கு எதிரானவங்க நாங்கள் இல்லை, ஆனால் ஹிந்தி திணிப்புக்கு எதிரானவங்க. பல பேர், பல தலைவர்கள், பல பேர் இந்த தன்னோட இன்னுயிர் கொடுத்து இந்த மொழிப்போர் தியாகிகள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இன்னமும் தமிழை தூக்கி பிடிச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க, வளர்த்துட்ருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னோடய வீர வணக்கம். அதே மாதிரி இன்னும் தொடர்ந்து தமிழ் வாழும், தமிழ் வாழும். நன்றி. We'll be right back.